அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றோம். ஒரு சகோதரி ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க. சாப்பிடும்போது தும்பல் வந்து விட்டால் என்ன செய்வது? தும்பல் வந்து விட்டால் நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின் மாதிரி சந்தேகம் கேட்டிருந்தாங்க. அந்த சகோதரிக்கு பதில் சொல்லும் விதமான ஆடியோ பதிவு முழுமையாக கேளுங்கள். ஆடியோ போர்ட்டலில் ஒரு அறிவிப்பு. அன்பானுடைய வருகின்ற மகா சிவராத்திரி சிவக்கண்ணுடன் கூடிய சிவக்குடுமை உங்கள் குடும்பத்திற்கு தேவையான முன்கூட்டி பதிவு பண்ணிக்கோங்க. மேலும் மகா சிவராத்திரி அன்னதானத்துக்கு பதிவு செய்ய விரும்பினாலும், ராகுகேது பயிற்சி பரிகார ரட்சை உங்களுக்கு தேவைனாலும், ஆனந்த கர்மயோக அறிமுக வகுப்பில் கலந்துக்க விரும்பினாலும் வாட்ஸ்அப் மூலமாக பதிவு பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9942920024. சாப்பிடும்போது தும்பல் வந்து விட்டால் உடனே சாப்பிடுவதை நிறுத்திவிட வேண்டுமா? அந்த சகோதரி கேட்ட கேள்வி இதுதான். சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு கைகளை சுத்தமாக கழுவிவிட்டு அதன் பிறகுதான் சாப்பிட வேண்டும் சொல்லி எங்கள் வீட்டில் பெரியவங்க சொல்கிறாங்க சாமி. இது சரிதானா? சாப்பிடும்போது தும்பல் வரக்கூடாதுங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இதற்கு என்னுடைய பதில், சாப்பிடும்போது தும்பல் வருவதால் ஆன்மீக ரீதியாக எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? தும்பல் வந்துச்சு அப்படின்னா கைகளை சுத்தம் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிடுவது நல்லது. அதன் காரணம், மருத்துவ ரீதியாக தும்பல் வரும்போது நம்மளுடைய கை அனிச்சை செயலாக நம்ம மூக்கு பகுதிக்கும் வாய்ப்பகுதிக்கும் போகும். அப்போ நுண்கிருமிகள் நம்ம கையில் இருக்கும். அந்த தும்பலால் வந்த நுண்கிருமிகள், நம்ம உடலிலிருந்து வெளிவந்த நுண்கிருமிகள் கையில் இருக்கும். அதனால தான் பெரியவங்க தும்பல் வந்துவிட்டால் உடனே கைகளை சுத்தமாக கழுவிவிட்டு பின் சாப்பிட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. தும்பல் வந்துட்டால் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கை கழுவிட்டு ஓய்வெடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு இது நல்லது. மற்றபடி சாப்பிடும்போது தும்பல் வருவதால் எந்த விதமான ஆன்மீக கோளாறும் கிடையாது. ஆன்மீக கோளாறு எதுவும் கிடையாது. இது உடல் ரீதியான விஷயம். இதற்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சாப்பிடும்போது தும்பல் வந்துருச்சு அப்படின்னா கைகளை கழுவிட்டு 1 நிமிடம் கொஞ்சம் உடலுக்கு ஓய்வு கொடுத்துட்டு அதன் பிறகு நீங்கள் சாப்பிடுவதை தொடரலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுபோன்ற எந்த ஆன்மீக சந்தேகனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க. நிச்சயமாக நம்ம சேனலாக கூட விளக்கம் தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தாவோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.